தந்தை மகன் தூயாவையின் பெயராளி நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாதருளே, இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலருப்பம் மேல்நிலைப் பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், ஃப்ரெட்ரிக் அமல்ராஜ் மைக்கேல் மேரி இவருடைய ஆன்மலை பாட்டிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆன்மலை பாட்டிக்காகவும், ஜாய் ஜெரால்ட் இறைவனுக்கு நன்றியாகவும், மரி பால் அப்பாவு ஆன்மலை பாட்டிக்காகவும், பாத்திமா ஜெகநாதன் ஸ்டீஃபன் வில்லியம் ரிகோல் இவர்களுடைய ஆன்மலை பாட்டிக்காகவும், செல்வராணி இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அந்தோணி ராஜையா மரிய செல்வி அந்தோணி பிச்சை மரியம்மாள் தாமஸ் குணசேகரன் இவர்களுடைய ஆன்மலை பாட்டிக்காகவும், அல்போன்ஸ் 10 நினைவு நாளில் ஆன்மலை பாட்டிக்காகவும், மரிய அந்துவான் ஆன்மலை பாட்டிக்காகவும், தீத்தியா ஜெத்ரோ 2 பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல்நலத்துக்காகவும் இறை ஆசை வேண்டியும், ஏசு ரத்தனம் 8 நினைவு நாளில் இவருடைய ஆன்மலை வாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இன்றைய திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நம் அனைவருடைய உடல்நலத்துக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்கள், இன்று முதல் வாசகத்தின் வழியாக பவுலடியார் நாம் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை சொல்லுகின்றார். நம்முடைய ஜெபம் என்று நமக்காக மட்டுமல்லாமல், நம்முடைய குடும்பங்களுக்காக மட்டுமல்லாமல், நம்மை சார்ந்த நமது பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஜெபம் பலன் தரக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே திருப்பலியை யார் யாரெல்லாம் நமக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ, உறவுகளாக இருக்கின்றார்களோ, அவர் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடலில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பெரும் பாவமே இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவெல்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜீவிப்புமாக அனைத்தையும் படைத்தாலும் இறைவா உம்முடைய மன்னிப்பின் மாண்பினை உயிர்த்துணருமாறு இங்கே ஒன்றாக கூடி வந்துள்ளோம். எங்களை கனிவுடன் கண் நோக்கி அருளும். நாங்கள் இத்திரு நிகழ்ச்சியில் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கு கொண்டு உமது இரக்கத்தை இன்னும் மிகுதியாக அனுபவிக்க செய்தருளும். உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார், குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். பல்லவி. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம். அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் கழி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை. பல்லவி. தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். பல்லவி. Alleluia. செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1-10 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றார். அங்கே நூற்றவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயற்று சாபம் தருவாயிருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே
நூற்று தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீரின் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உறுதியாக சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நூற்றுவ தலைவனுடைய வாழ்க்கையானது, செயலானது நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய வாழ்வின் பாடமாக கொடுக்கப்படுகிறது. இந்த மனிதனம் இருக்கின்ற மூன்று பண்புகள் நம்முடைய பண்புகளாக மாறுகின்ற பொழுது இந்த சமுதாயத்திலே கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை, கிறிஸ்துவனுடைய பண்புகளை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து காட்ட முடியும். முதலாவது, இந்த மனிதனிடம் இருந்த ஒரு சிறந்த பண்பு தன்னுடைய இனத்தை மட்டுமல்ல, மாறாக அதனை கடந்து மற்றவர்களையும் அன்பு செய்த ஒரு மனிதனாக இருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய பணியாளனுக்காக அவன் இறங்கி வந்து வேண்டுதல் வைக்கின்ற ஒரு மனிதனாக இங்கு இருக்கின்றார். இன்னும் சிறப்பாக பார்க்கின்ற பொழுது யூத மக்களை அன்பு செய்வராக இருக்கின்றார். ஏனென்றால் இந்த யூத சமுதாயத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் அவ்வளவு பகைமை இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய அதிகாரத்தை பொருட்படுத்தாமல், தன்னுடைய எண்ணத்தை பொருட்படுத்தாமல், அதனை கடந்து யூத மக்களை அன்பு செய்தவராக, அவர்களுக்கு உதவி செய்த ஒரு மனிதனாக இருக்கின்றார். எனவே அன்பு செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை இந்த இடத்திலே அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். இரண்டாவது, அவரிடமிருந்து ஒரு அழகிய பண்பு, அவரிடமிருந்த ஒரு தாழ்ச்சி. இந்த நூற்றுவ தலைவனுக்கு அதிகமான அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் அனைத்தையும் துறந்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய முழுமையாக ஒப்படைக்கின்றார். தாழ்ச்சி நிறைந்த மனிதனாக தன்னுடைய வேண்டுதலை வைக்கின்றார். எனவே அன்புக்குரியர்களே, நாம் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது பணபலத்தோடு இருக்கின்ற பொழுது அதிலிருந்து எப்போது இறங்கி வருகின்றமோ நம்முடைய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதற்கு இவருடைய செயல்பாடு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த மனிதனும் இருக்கின்ற ஒரு நல்ல பண்பு, அவரிடமிருந்த நம்பிக்கை. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்ற அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை பலமுறை நாம் கேட்டிருக்கின்றோம். இன்று நான் சொன்ன இந்த மூன்று செய்திகளையும் பலமுறை சிந்தித்திருக்கின்றோம். ஆனால் தொடர்ச்சியாக எதற்காக திருச்சபை இந்த வாசகங்களை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சிந்தனையை கொடுப்பதற்காக. இதோ இன்று கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் நம்பிக்கை, தாழ்ச்சி, அன்பு செய்தல், இந்த மூன்று பண்புகளில் நாம் நிறைவடைந்திருக்கின்றோமா என்பதை சிந்திப்பதற்காக தான் தொடர்ந்து திருச்சபை இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கிறது. எனவே ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்வுகளை நாம் கேட்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டிய ஒரே சிந்தனை, இந்த பண்புகளில் நான் எப்பொழுது நிறைவடை போகின்றேன், அல்லது இந்த பண்புகளில் நான் எப்பொழுது இந்த முழுமை அடைய போகின்றேன் என்பதை சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புக்குரியர்களே, இன்றைய நாளில் இந்த பண்புகளை எவ்வாறு நாம் வாழ்வாக்கப் போகின்றோம், சிந்திப்போம், செயல்படுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கரம் நீட்ட வேண்டும்
சகோதர சகோதரிகளை நாம அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தில் நல்லதுக்காகவும் மதிக்கை நீட்டு பலி ஏற்றுக்கொள்வாராக. நம்பினோர்க்கு வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் வேண்டுதலுக்கு இறங்கி உம்மடியார்களுடைய காணிக்கைகளை அருள் கூர்ந்து ஏற்றருளும். உமது மகிமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு எங்களை மீண்டும் உயர்த்தினார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், சாவினின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் மின்னேறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார், இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வு தந்தார். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது, பரிசுத்தர் 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய குழந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தோயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலியில் கலந்து கொண்டு உமக்கு நன்றி வழி செலுத்தி தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் உம்முடைய ஆசிரியருக்காகவும் ஜெபிக்கின்ற இந்த இறை மக்கள், இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக இணையதளத்தின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக இத்திருப்பலியை காண்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான ஆட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றென்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையோடு வந்த ஒவ்வொருவரையும் குணப்படுத்துகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர், ஆண்டவரே, தேவரின் கீழ்த்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது அன்பா குணமடையும். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும்,
ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வாடக தந்தையே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றல் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் மாட்கொள்வதாக. இத்திருவிருந்தில் பாவைகளாக எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக் கொண்டது போல நாங்களும் எங்களை எல்லாரை மன்னிக்கவும். உமது ஆற்றலால் எங்கள் விருப்பு வெறுப்புகளை நெறிப்படுத்தி இத்துன்பத்தையும் தாங்கி நாங்கள் பிறரை வாழ வைக்கவும் துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கடவுளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மறைக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தரும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் வருவது போல எங்கள் பாவங்களை ஒருவரிடம் எங்களை சோதனை விழாயே பிதாக்கும் சுவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் மரியே வாழ்க.